ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாங்கண்ணி ஃபுட். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் ஆஃப் கேஜி சிக்கன், இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. ஆஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் தண்ணி, ரெண்டு பட்டை, ஒரு கல்பாசிப்பூ, மூணு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, நாலு கிராம்பு, ஒரு ஸ்டார்பூ, 100 ml ஆயில், 100 ml தயிர், இஞ்சி பூண்டு 5 tbsp, தக்காளி 3, வெங்காயம் 3, புதினா கொத்தமல்லி, மிளகாய் 3, 1 tbsp மிளகாய்த்தூள், 1 tsp கரம் மசாலா, 1 tsp மல்லித்தூள், உப்பு 1.5 tbsp. வாங்க இப்போ நம்ம எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா அகலமான விரிவான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கலந்து விடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அந்த பட்டை கிராம் பொருட்களை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து எப்போதுமே வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும். பிரியாணிக்கு வந்து இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கும் போது டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசமும் கொடுக்கும். இந்த கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் இது ஒரு 4 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து புதினா கால் கட்டும், கொத்தமல்லி கால் கட்டும் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 30 seconds வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 tbsp மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் தான் பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். நம்ம கலருக்காக எந்த பவுடரும் சேர்க்க போகிறதில்ல. மல்லித்தூள் 1 tsp, கரம் மசாலா 1 tsp, தயிர் 100 ml, இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த தக்காளியில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு 1.5 tbsp சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனால் சில பிராண்டை பொறுத்து வேரியேஷன் ஆகும். நான் எப்படி தண்ணி வைப்பேன்னா, நான் வந்து 3 டம்ளர் அரிசி செய்ய போகிறேன். அது வந்து 1/2 kg அரிசி. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம், 3 டம்ளருக்கும் 4.5 டம்ளர் தண்ணி, ப்ளஸ் 1 டம்ளர் தண்ணி 5.5 டம்ளர் தண்ணி வைப்பேன். அதாவது அது 5.5 டம்ளர் தண்ணியும் 1 லிட்டர் இருக்கும். நான் எப்போதுமே 1/2 kg 1 லிட்டர் தண்ணி வைப்பேன். கரெக்டாக இருக்கும். இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற அளவுக்கு மூடி வச்சுருங்க. கொதித்தது பிறகு ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை கலந்து விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சிக்கனை வந்து நம்ம வந்து இந்தமாரி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேர்க்கும் போது உப்பு மிளகாயெல்லாம் கரெக்டாக சிக்கனில் நல்லா சேரும். சில பேர் வந்து மசாலாலேயே வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கனை கலந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து மசாலாலேயே சிக்கனை கலக்கும் போது வந்து சிக்கனுக்கு கலர் கொடுக்குமே தவிர ரைஸுக்கு கலர் கொடுக்காது. இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ்லேருந்து தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை சேர்த்துக்கோங்க. ரைஸ் உடையாத அளவுக்கு கிண்டி விடுங்க. அதே சமயம் சிக்கன்லேருந்து சதையும் கழலாத அளவுக்கு செய்யுங்க.
இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை கலந்து விட்டுட்டு இப்போ டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து உப்பு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கோங்க, காரம் பத்தலைனா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, புளிப்பு பத்தலைனா கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து தண்ணியும் ரைஸும் சமமாகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அப்படியே இப்போ தண்ணியும் அரிசியும் சமமாக வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த சிக்கன் மேலே உள்ள சிக்கனெல்லாம் நல்லா உள்ளே அமுக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் இது மேலே வந்து வெந்நீர் வெயிட்டு வைக்கிறா இருந்தாலும் வைக்கலாம், நான் இப்போதைக்கு எதுவுமே வைக்கலைனா. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைஸ் நல்லா வெந்திருக்கு, குழையவும் இல்லை வேகாமலும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அடிப்பிடிக்கு தான் செக் பண்ணிக்கிறேன், அடிப்பிடிக்காமலும் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நெய் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு இதை மூடி வச்சுருங்க. இந்த நெய் வந்து இந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகி நல்லா உள்ளே சேர்ந்துடும். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நெய் நல்லா உருகி நல்லா உள்ளே சேர்ந்துடுச்சு. ரைஸ் நல்லா உடையாமல் வந்திருக்கு, சிக்கனும் நல்லா சதக்கழலாமல் வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து அந்த நல்ல நெய் வந்து எங்கே பார்த்தாலும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரைஸும் இன்னும் உதிரி உதிரியாக வரும். இப்போவே ரைஸ் உதிரி உதிரியாக தான் இருக்குது, ஆனால் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். 5 மினிட்ஸ் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கும். 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் இஞ்சி தாங்க. இஞ்சி வாங்கும்போது இஞ்சியில் வந்து இலையின் காம்பு தெரிஞ்சால் அது பிஞ்சு, அதை வாங்கக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.